தேசத்திற்காகவும் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்ப சமாதானத்துக்காகவும் சமுதாய மாற்றத்துக்காகவும் போராடி போராடி சோர்ந்து போன ஒவ்வொருவரும் ஜெயம் பெறவும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆசீர்வாதம் பெறவும் காலை நேரத்தில் உங்களை யாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லாவே இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நிறைய ஜப குறிப்புகளுக்காக ஜபிச்சுக்கிட்டே வரோம். கர்த்தர் நம்ம ஜபத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதற்கெல்லாம் உண்மையாகவே பதில் தருவார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் என்ன ஏக்கத்தோடு கூட என்ன கவலையோடு கூட என்ன போராட்டத்தோடு கூட இருக்கிறீங்களோ நான் நம்புகிறேன் கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். உங்க கண்களை உங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நிறைய ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலை நேரத்துல கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் வைத்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாருங்க. எனக்கு இந்த நவம்பர் மாசத்துல வந்து நிக்கிறோம். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் கர்த்தர் நம்மை 10 மாசத்தை ஆச்சரியமாய் கடக்க பண்ணியிருக்கிறார். நான் யோசிச்சு பார்க்குறேன் ஆண்டவர் இந்த 10 மாதத்தை எப்படா கடக்க பண்ணினாரு. எவ்வளோ தேவைகள் இருந்தது, எவ்வளோ குறைவுகள் இருந்தது, எவ்வளோ பண பிரச்சனை இருந்தது, எவ்வளோ போராட்டங்கள் இருந்தது. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. இது வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவர். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நல்லவராய் நமக்கு எவ்வளோ நாள் இருந்திருக்கிறாரு. இந்த 10 மாசம் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் இல்லைங்களா. இந்த 10 மாசத்தை கர்த்தர் நமக்கு நன்மையால முடி சுற்றி இருக்கிறார். தேவையின் மத்தியில நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்மை ஜீவனை பாதுகாத்து இருக்கிறார். அந்த நல்லவரை நல்ல உயர்த்துவோம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஓ ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Thank you.
இல்லாம போலாம், நம்ம நாங்க நம்புறவங்க உண்மை இல்லாம போலாம். ஆண்டவரே நீர் ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை மறக்கிற தேவன் இல்ல ஆண்டவரே, நீ ஒரு நாளும் எங்களை கைவிடுகிற தேவன் இல்லப்பா, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. மனிதர்கள் மாறலாம், என் தேவன் நீர் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல ஆண்டவர். இந்த காலை நேரத்துல அப்பா எங்களுக்கு மாறாதவரா, இந்த 10 மாசம் மாறலாம் ஆண்டவரே, இந்த 10 மாசம் எங்களை விட்டு விலகலாம் ஆண்டவரே. அப்பா நாங்க நம்புனவங்க கூட விலகி போயிட்டாங்க, என்னை விலகாத தேவன் நீ ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க, என்னையும் குறித்து பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னை அழைத்த உண்மையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்க, என்னை முன்குறித்தவர் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, ஒரு நாள் எங்களை விட்டு விலக மாட்டீங்க, என்னை தொடர்ந்து நடத்துவீங்க. இந்த காலை நேரத்துல நான் நம்புறேன் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்கன்னு சொல்லி, இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஆச்சரியமா இருக்குது கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற பாதையெல்லாம் நினைக்கும் போது, என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய நன்மை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. நான் நம்புற உங்க வாழ்க்கையில் நன்மை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. நான் தேவையை நினைச்சு ஒரு நாளும் கலங்காதீங்க. நான் சொல்ற மாதிரி இந்த காலை நேரத்துல நான் தேவை எல்லாருக்கும் தேவை இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் குறைவு இருக்கதான் செய்யும். ஆனா தேவையில நம்ம யாரை பார்க்கிறோம், யாரை நோக்கி கூப்பிடுறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனிதனை நீங்க நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சது யாருன்னா, தேவையின் மத்தியில உலகத்துல இருக்கிற ஜனங்களை நோக்கி கூப்பிடுறது, யாரால முடியும், யார் நமக்கு உதவி செய்வாங்க இந்த சூழ்நிலைக்கு அப்படின்னு மனுஷங்களை பார்க்கிறோம். நான் சொல்ற பாருங்க, மனுஷன் நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நன்மையானது நமக்கு தருவார், நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். நான் இன்னைக்கு காமனான ஒரு 2 ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு சூழ்நிலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது மழை காலம், இந்த மழையினால நிறைய சேதங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு வந்து இந்த ஃப்ளட்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நிறைய உயிர் சேதங்கள் வருகிறது, நிறைய பாவம் ஜனங்க நிறைய போராட்டத்துல இன்னைக்கு தங்கள் வீடுகளை இழந்து தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு தெருவில் நிற்கிற மாதிரி ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடுற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. கர்த்தர் நமக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப மேஜரான உயிர் சேதங்கள் எதுவும் மேஜராக வரல, நான் நம்புறேன். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வேதம் அதான் சொல்றது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் வீற்றிருப்பது விருதா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெபம் பண்ணுவோம் இந்த மழையின் தாக்கங்களுக்காக, சீற்றங்களுக்காக. உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும் மழை வரும்போது என்னென்னலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுன்னு தெரியும். இன்னைக்கு நிறைய வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த கோல்டு என்ன பண்ணாருனா ஒத்துக்காது, நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாருன்னா இந்த மழை ஒத்துக்காது. இதனால நிறைய சிக்னஸ் வரும், அதாவது ஜுரங்கள், நிறைய பாதிப்பு வரும்.
பிள்ளைங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நிறைய எங்க பார்த்தாலும் ஜுரம்ன்ற ஒரு நியூஸை நம்ம கேட்டுக்கிட்டே வருகிறோம். நம்ம அதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். மழையினுடைய மழை நிமித்தமாக வருகிற எல்லா வியாதிகள் மறையத்தக்கதாய். விசேஷமா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளை இழந்து இருக்கிறாங்க. வீடுகள் ஃபுல்லா தண்ணி. இன்னைக்கு நிறைய பேர் வீடெல்லாம் வந்து இந்த நிறைய பேரை பார்த்துருக்காங்க, ஓலை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒழுகுறது, அந்த வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் வருது. இன்னைக்கு பாவம் அவங்களால நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லி. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராதபடிக்கு. அது மட்டும் இல்லை, மழையுடைய தாக்கம் எங்க போகும் தெரியுங்களா? விலைவாசி உயர்வுக்கு வரும். எப்படி சொல்றேன்னா, மழை வந்ததுன்னா எல்லாம் வெஜிடேபிள் அதாவது காய்கறிகள்லாம் என்ன பண்ணாதுன்னா வளர முடியாது. அப்படிதான் ஆப்வியஸா அப்படிதான். நீங்க பாருங்க, ஒரு காய்கறி விளைவிக்கிறாங்கன்னா மழை வெள்ளம் ஃப்ளட்டு வந்துடுச்சுன்னா அந்த காய்கறிலாம் அப்படியே அழுகிடும். அப்போ ஆப்வியஸாக அழுகுனதுனால நமக்கு என்ன இருக்காதுன்னா ஸ்டாக் இருக்காததுனால ஆப்வியஸாக விலைவாசி உயர்வுகள் ஜாஸ்தி வரும். அப்போது இன்னைக்கு பாருங்க, இந்த மழைனால நிறைய விளைவுகள் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த மழையை வந்து நமக்கு மழை தேவை, ஆனால் பாதுகாப்பான மழை தேவை, யாரையும் பாதிக்காத அளவுக்கு மழை தேவை. நம்மளுடைய என்ன சொல்கிறது, தேசத்தை குளிர்விக்க முடியாத மழை தேவை, ஆனால் ஜனங்களுக்கு பாதிக்கிற அளவுக்கு மழை நமக்கு வேணாம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இந்த மழை நிமித்தமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத படிக்கு. விசேஷமாக ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மழையினால சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ஜெபம் பண்ண கண்ணை மூடி என் கூட நீங்களும், நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற மழையுடைய மழையினால எத்தனையோ பேர் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் கூட அப்படி ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம் கண்ணை மூடி, ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இந்த மழையின் ஆண்டவரே சப்பா மழை நீங்கள் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதவசனம் சொல்லுது நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே மழை எங்களுக்கு ரொம்ப அவசியம்ப்பா. எங்களுடைய தேசம் வறட்சியில் போகாதபடிக்கு, வறுமையில் போகாதபடிக்கு ஆண்டவரே மழை ஒவ்வொரு நாளுடைய வேலைகளை சரியா பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஓ நான் ஜெபம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினால மழை நிமித்தமா எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஆண்டவரே. ஓ மழை ஆண்டவரே சப்பா எங்கும் தேங்கி நிக்காத படிக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சப்பா எங்கேயும் தேங்கக்கூடாது, எங்கேயும் ஃப்ளட் வரக்கூடாது ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஆண்டவரே சப்பா மழை நிமித்தமா எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஆண்டவரே. ஓ இயேசுவின் நாமத்தினால மழை நிமித்தமாய் வருகிற எல்லா வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஹல்லேலூயா மறைவதாக. கர்த்தர் ஆண்டவரே சப்பா பாதுகாத்துக் கொள்வீராக. ஓ ஆண்டவரே சப்பா வீடு இல்லாதவர்களுக்கு, ஆண்டவர் ரோட்டோரங்களை தூங்குறவர்களுக்கு, ஆண்டவரே சப்பா வீடு சரியா இல்லாதவர்களுக்கு, வீடு சரியா இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே துணையாய், ஆண்டவரே சப்பா நல்ல ஆல்டர்னேட்டிவான ஆண்டவரே காரியத்தை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே. மழை ஆண்டவரே சப்பா எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஓ ஜனங்கள் ஆண்டவரே சப்பா இந்த மலையில ஆண்டவரே சப்பா நேர்த்தியாய் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் ஞானத்தை தருவீராக. இது நிமித்தமாக ஏற்படுகிற விலைவாசி உயர்வுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எந்த விலைவாசி உயர்வோ ஆண்டவரே வரக்கூடாது. ஜனங்கள் ஆண்டவரே அன்றாட தங்களுடைய வேலைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போதுக்காக நன்றி. பாதுகாப்பான மழையை கொடுங்க ஆண்டவரே, தேவையான மழையை கொடுங்க ஆண்டவரே. அன்று மிஞ்சி மழை வேணாம் ஆண்டவரே. தேவையான அளவிற்கு மழையை கர்த்தர் கொடுப்பீராக. மழை நிமித்தமாக எந்த உயிர் சேதமும் வரக்கூடாது எங்கள் சென்னையில் ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே சப்பா, எங்கள் அன்று இந்தியாவில் கர்த்தர் நீர் ஆண்டவரே நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவர் கவர்மெண்ட் அலாட்டா ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே சப்பா ஆண்டவர் ப்ரீ பிளான்டா எல்லாவற்றையும் ஆண்டவரே செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். நீ அப்படி செய்ய போதுக்காக நன்றி. நீ தொடர்ந்து எங்கள் நடுவில் இருங்க ஆண்டவரே. அப்படி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் இல்லாதவங்களுக்காக ஏழைகளுக்காக ஜெபம் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஏவுதல். ரீசன் என்னன்னா, சிவசங்கர் தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு சுகர்னால அவர் காலை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் பாவம் சொல்கிறாரு எனக்கு வந்து வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது,
நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு சாப்பிடறதுக்கே இன்னைக்கு வந்து காசு இல்லை, சாப்பிடுற வேலை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறேன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாவம், ஒரு வேளை சாப்பிட முடியலன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அவர் சொல்கிறாரு, என்னால் நார்மலாக வேலை செய்ய முடியும், ஏன்னா கால் இல்லை, கால் எடுத்துட்டாங்க, சுகர் ஜாஸ்தி ஆகிட்டு. அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃபுக்கும் நியூட்ரஸ் ப்ராப்ளம், வலிக்குது வலிக்குதுன்றாங்க. அவங்களுக்கு அவங்களாலையும் என்ன பண்ண முடியலன்னா எந்த வேலையும் செய்ய முடியலையா அவங்களுக்கு அந்த வலி நிமித்தமாக. அவர் வந்து அவங்களுக்கு சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு போய் கேட்குறாங்க, ஆனால் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க தான், ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வர்றதில்லை. சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்காத அப்படின்னு கூட போகிற சகோதரனையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு யாரையும் என்ன சொல்கிறது, யாருக்குமே யாரை குறிச்சும் கவலை இல்லை, தெரியல மனுஷனாலே அப்படி தான் போல. ஆனால் பாவம் அந்த ஃபேஸ், அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுற அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்ப ஒரு தோணுச்சு, எவ்வளோ பேர் வாழ்கிறதுக்கு நல்ல சூழ்நிலை இல்லாமல் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு சர்வே, இன்னைக்கு ஒரு 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 நாள் கடக்கிறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு போராட்டமாக இருக்குதுங்க. அப்போ நம்ம இல்லாதவங்களுக்காக கம்பல்சரி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இருக்கிறவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இல்லாதவங்கள கண்டுக்கிறதுக்கு கூட இன்னைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எல்லா இடமும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஓ, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இயேசுவின் நாமத்தினால, கர்த்தர் அவரில் விசேஷமாய் சிவசங்கருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தூத்துக்குடியிலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க, காலை எடுத்துகிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என்னால் வேலையும் செய்ய முடியல, கால்லாம் தேயுதான், அந்த கால் இல்லாததுனால அந்த என்ன சொல்கிறது அந்த மூட்டெல்லாம் தாங்கி தாங்கி தான் செய்கிறாரு. அது அவருக்கு என்ன வேலை செய்ய முடியும் பாருங்கள் நீங்கள் ஆப்வியஸாக. ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த பேர்டன் அவர் மேலே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண முடியும் பாருங்கள். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், அவருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக இல்லாதவர்களுக்காக, சாப்பிட கஷ்டப்படுறவங்களுக்காக. எங்கள் உண்மையிலே தேசத்தில் இருக்கிறாங்க, நம்ம நினைக்கலாம் சாப்பிட்றதுக்கு எங்கடா, நம்ம சாப்பிடாத ஆட்கள்லாம் இருப்பாங்களா, நீங்கள் யோசிக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், சாப்பிடாத ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தேசத்தில். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு வேளை ஆகாரத்துக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க தெரியுங்களா, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவனுக்கு வருவாய் இல்லை, எதுக்கடா வாழ்கிறோன்ற ஒரு கேள்வியோடலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அவர்களெல்லாம் ஆதரிக்கும்படியாக, ஏன்னா கர்த்தரால் தாங்க இதெல்லாம் கூடும். இன்னைக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடுவு காலம், விசேஷமாய் அவங்களுக்குலாம் நல்ல ஏற்ற நன்மை கத்த செய்யும்படியாக. ஏன்னா கத்தர் தாங்க செய்யணும், வேற யாராலையும் செய்ய முடியும். நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம், சிவசங்கருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு சிவசங்கருக்காக ஜெபம் பண்ணுறோம். ஏசுவி நாமத்தினால மகனை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, மகன் ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆண்டவர் வேதனையோடு கூட சொன்னார், என்னால் நான் எந்த வேலையும் செய்ய முடியல ஐயா, நான் என்னை எங்கேயும் வேலைக்கு எங்கேயும் போனால் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன வேலை செய்கிறதுனே தெரில, எனக்கு சாப்பிட்றது, எனக்கு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒய்ஃபுக்கும் நியூட்ரஸ் ப்ராப்ளம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, நம்ம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா, எங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்கிறது, அவங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. ஆனால் எங்களுக்கு தெரியும், நீங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவ, ஆண்டவரே நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவ, நீர் காப்பாற்றுகிற தெய்வம் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர் வேதத்தில் பார்க்குறோம். ஆகார், அந்த அந்த பிள்ளை சாகிறத பார்க்க முடியலன்னு அழுகுறா, பிள்ளையை சாக விடாமல் கர்த்தர் காப்பாற்றி நீர். ஆண்டவரே, சாரிபாத் விதவை கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை சாப்பிட்டு அந்த மாவில் அடைய சுட்டு சாப்பிட்டு சாகலான்னு இருந்தா, ஆனால் பஞ்சகால தீர்ற வரைக்கும் அப்பத்தில் அப்பமும் ஆண்டவரே சப்பா மாவும் எண்ணெயும் குறையாதபடிக்கு கத்த நீர் ஒரு நிறைவை கட்டளிட்டீங்க ஆண்டவரே. ஏன்னா உங்களால் முடியும், உங்களால் எல்லாம் முடியும். நான் ஜெபம் பண்ணுங்கிறேன் ஆண்டவர் சிவசங்கருக்காக, ஆண்டவர் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராங்க. அவன் சொல்லணும், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு, கர்த்தர் எனக்கு வாழ்வதற்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரு, எனக்கு வாழ்வதற்கு ஏற்ற
காரியங்களை எனக்கு செய்து கொடுத்தாரு. என் மனைவி சுகமா இருக்கிறாங்க, நான் சுகமா இருக்கிறேன், என் குடும்பம் சுகமா இருக்குதுன்னு சொல்லத்தக்கதாய் ஒத்தாசையை உதவிகளை கத்தன் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன். மகன் மேல கிருபையா இருங்கப்பா, மகனுடைய எல்லா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. விசேஷமா ஆண்டவரே மனதில் இருக்கிற எல்லா ஆண்டவரே கவலைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நல்ல உற்சாகத்தை தந்து நீ நடத்தும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமா ஆண்டவரே சப்பா இல்லாதவர்களுக்காகவும் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே சாப்பிடுறதுக்கோ வாழ்வதற்கோ ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே வசதி இல்லாம ஆண்டவரே இன்னைக்கு நிறைய கஷ்டப்படுகிற ஏராளமான ஜனங்க இருக்கிறாங்கப்பா தேசத்துல. அப்பா அவர்களுக்கெல்லாம் மனமிறங்குங்க ஆண்டவரே, அவர்களெல்லாம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எந்த மனுஷனும் உதவி செய்ய வரமாட்டாங்க ஆண்டவரே, எந்த கவர்மெண்ட்டும் ஆண்டவரே சப்பா அவங்களாலும் எந்த உதவியும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே கத்த நீர் எங்களுக்காக இறங்கி வந்து உதவி செய்வீராக. ஏன் தெரியுங்களா, நீங்கள் ஆண்டவரே மனம் இறங்குகிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஓ ஹாலல்லூயா ஆண்டவரே சப்பா, விதவியுடைய மகன் இறந்த பொழுது நீ மனதுருகி பாடையை தொட்டு சுகமாக்கினீங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்க ஆண்டவரே வேதனை படுறத ஆண்டவரே சப்பா நீர் ஆண்டவரே நீர் பார்த்து மனதுருகிற தெய்வம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் தேசத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரே வியாகுலத்தோடு கூட ஆண்டவரே போராட்டத்தோடு கூட இல்லாததுனாலே ஆண்டவரே சப்பா இல்லைன்றது வந்து சப்பா அவங்களுக்கு ஒரு ஆண்டவரே இன்னைக்கு பணம் இல்லைன்னா, இன்னைக்கு வந்து சுகம் இல்லைன்னா, இன்னைக்கு வந்து ஆண்டவரே வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இன்னைக்கு வாழ்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க மென்டாலிட்டிலாம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு எங்களுக்கே போராட்டமாக இருக்குது ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கே ஒரு ஆண்டவரே சப்பா ஒரு பெரிய மன கஷ்டமா இருக்கு. இயேசுவின் நாமத்தை நான் ஜெபம் பண்ணுகிறேன், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீ தேவைகளை சந்திப்பீராக, குறைவை நிறைவாய் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இருக்கிறவர்களை பார்க்க ஆண்டவரே இன்னைக்கு அநேக கூட்டம் இருக்குது ஆண்டவரே. இல்லாதவர்களை பார்க்க நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இல்லாத இந்த ஆண்டவர் தொலைக்காட்சி யார் யாரெல்லாம் இன்னைக்கு என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்தில் பணம் இல்லை, என் குடும்பத்தில் சாப்பிட சாப்பாடு இல்லை, என் குடும்பத்தில் இன்னைக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே காலியாக இருக்குதுன்னு ஒரு வேளை ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருந்தார், கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் நீர் கூட இருக்கிறதை ஜனங்கள் காண்பார்களாக. ஓ ஹாலேலூயா, அது நிமித்தமாய் அவர்கள் ஆண்டவர் சப்பா பெரிய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாய், கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே நீ அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கும் நிறைய ஜெபக்குறிப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெபக்குறிப்பு இருந்தால் இந்த தொலைக்காட்சியில் காட்டப்படுகிற இந்த நம்பருக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன 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 தேவையாகனா இருக்கலாம், இந்த நம்பரில் நீங்கள் பார்க்குற நம்பரில் கால் பண்ணி எங்களுக்கு ஒருவேளை கால் பண்ண உங்களால் முடியல, வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பலாம், இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் கூட அனுப்பலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த தேவை இருக்குது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அனுப்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே இன்னொரு சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க பேர் வந்து சாரா, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுடைய பேரனுக்கு வந்து உணவு குழாய் வந்து சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்களாம். சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, உணவு குழாய் வந்து சுருங்கி இருக்குது. அவங்கள கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம் மகனுக்காக. இன்னொன்று அவங்க சொன்னாங்க, என்னால் சர்ச்சுக்கு சபைக்கு போக முடியல. அவங்களுக்கு சர்ச்சு வந்து ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு இடம் நல்லா தெரியுது. நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சபைக்கு போய் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி உண்மையாக கூப்பிடுங்க. கர்த்தர் உண்மையாக நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அண்ணால் அப்படி தான் பண்ணால் பாருங்கள். அண்ணா இல்லை என்ன பண்ணான்னா, பிள்ளை இல்லை அண்ணாளுக்கு, அவள் தேவாலயத்தில் போய் மன கசந்து அழுதாளாம். மன கசந்து அழுதுட்டு தேவனுடைய சமூகத்தை சொல்கிறா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானா, நான் அது உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன்னு போய் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்து வரா, கத்தர் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. ஏன் சொல்கிறேன்னா, சபையில் அவ்வளோ நன்மை இருக்குங்க, அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது சபையில். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது, ஏன்னா கத்தர் இருக்கிற இடம் அது. உங்களுக்கு நான் ஒரு ஒரு நல்ல இடத்த சொல்கிறேன் பாருங்க, அங்கே போகிறதுக்கு எந்த தேவையும் கிடையாது, எந்த அங்கே நீங்கள் போகிறதுக்கு எந்த தடையுமே இல்லை. நீங்கள் போகலாம் வரலாம், அது கத்தருடைய வீடு.
நம்ம ஜெபம் பண்ணுவோம் இந்த சாரால் சிஸ்டருக்காக, அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வந்து என்ன, அவங்களுக்கு ஒரு மனவேதனை என்னன்னா, சர்ச்சுக்கு போக முடியல, ஜெபம் பண்ண முடியல, வேத வசனத்தை வாசிக்க முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பாருங்க. கத்தர்கிட்ட ரொம்ப இணையினோம் அப்படின்னு ஆசை இருக்குது அவங்களுக்கு, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அதை செய்ய முடியல. நம்ம ஜெபம் பண்ணுவோம் கத்தர் அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், அவங்களுடைய எல்லாம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், விசேஷமாக அவங்க பேரனுக்கு உணவு குழா சுருங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கத்தருடைய பலத்த கரம் உதவி செய்ய முடியாது. ஜோம் பண்ண கண்ணில் முடியும். ஆண்டவரே மகள் ஆண்டவரே சப்பா சாதாளுக்காக ஜோம் பண்ணுகிறேன். ஆண்டவர் அவங்க சொன்ன அந்த குறிப்புக்காக ஜோம் பண்ணுகிறேன். ஏசுபி நாமத்தில் அவங்க பேரனுக்கு கத்தருடைய ஆண்டவர் சுகத்தை ஆண்டவர் சப்பா உடைய ஆண்டவர் சப்பா உடைய வல்லமையை கத்தர் மகன் மேலே ஊற்றும்படியாய், மகனுக்கு ஆண்டவர் அந்த உணவு குழாயில் இருக்கிற எல்லா ப்ராப்ளங்கள் ஏசுபி நாமத்தில் மறைவதாக, கத்தர் பிள்ளையை சுகமாக்குங்க அப்பா. அப்பா சிறு பிள்ளைகள் இடத்துல தடை பண்ணாதிருங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லுது. கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்க, அந்த மகனை ஆசீர்வதிப்பாங்க. விசேஷமா அந்த தாயார் சொன்னது போல அன்றரை சப்பா ஜெபிக்க உதவி செய்யுங்க. சர்ச்சுக்கு போன்ற நிறைய தடை வருது, சர்ச்சுக்கு போக முடியலன்றாங்க. சர்ச்சுக்கு போறதுக்கு உதவி செய்யுங்க. அன்றைய உண்மை ஆராதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கும்படியா, ஏற்படுத்துகிற எல்லா தடைகளை இயேசு நாமத்தை நிர்மூலமாகி போட முடியாது. ஜெபம் பண்ணுங்க. கத்தனை அப்படி செய்ய போது ஸ்தோத்திரம். நம்ம விசேஷமா சிறு பிள்ளைகளுக்காக கடைசியா ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர், இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்காக நம்ம வரப்போகிற ஜென்ரேஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு தவறான வழியில போகாதபடிக்கு, இன்னைக்கு தவறான ரோல் மாடல் நிறைய இருக்கு உலகத்துல. இன்னைக்கு பாருங்க எதுத்தையும் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு பிள்ளைங்க ஓடுறாங்க. நம்ம வந்து யங்ஸ்டரை வந்து இன்னைக்கு பிடிக்குது, அதாவது வாலிப பிள்ளைங்களை பிடிக்கிறது இன்னைக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம வளரும் போதே பிள்ளைங்க நல்ல ஞானத்தில் வளரும்படியா, தெளிந்த புத்தியில் வளரும்படியா. ஏன்னா இன்னைக்கு தப்பெல்லாம் ஈஸியாக அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க, தப்பை கற்றுக்கிறாங்க. இன்னைக்கு ஈஸியான நான் நிறைய இடத்துல கேட்குறேங்க, இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய அடிக்ட் ஆகிறாங்க. டீனேஜ் பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய போதை வஸ்துகளுக்கு, இன்னைக்கு நிறைய ட்ரக்ஸுக்கு, இன்னைக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு தவறான விஷயத்துக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு டெக்னாலஜிலாம் ஈஸியாக வளர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு ஈஸியாக கற்றுக்கிறாங்க ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம், ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலான்ட்டு. நீங்கள் நாட்டு நிலவரத்தை நீங்கள் நியூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்னலாம் ஏதாவது நல்ல விஷயத்தையும் கேட்க முடியல இன்றைக்கி. அப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், வளர்கிற தலைமுறைகள் வரப்போகிற தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஜென்ரேஷன் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜென்ரேஷனாக வரத்தக்கதா, பயத்தோடு கூட நல்ல பயத்தோடு கூட சமுதாயத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாய், எல்லாரும் ஒன்றா பார்க்குற அந்த மென்டாலிட்டி வரணும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் இந்த யங் ஜென்ரேஷனுக்காக வரப்போகிற ஜென்ரேஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம். சிறு பிள்ளைகளுக்காக ஏசுமி நாமத்தினால கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த பூமியில் நீர் அவர்களை உண்டு பண்ணுகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் இன்னைக்கு உலக பிரகாரமாய் வாழ்வதற்கோ, இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு தீமையானதை செஞ்சு பார்க்கணும்னு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஆசை. ஆண்டவரே நன்மையானதை செய்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு தங்களை விட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, தீய காரியங்களில் செய்வதற்கு இன்னைக்கு பிள்ளைங்க ஆண்டவர் மும்முரமாக இருக்கிறாங்க. இயேசு நாமத்தில் அப்படிப்பட்ட காரியத்தில் போகாதபடிக்கு வளரும் பொழுதே சமுதாயத்துக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாய் வருவதற்கு கத்தர் உதவி செய்ய முடியாது. ஆண்டவர் வரப்போகிற சந்ததியை கத்தனை பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க. விசேஷமா யங் ஜென்ரேஷனுக்காக வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். இன்னைக்கு பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாவம் செய்யறாங்க, இன்னைக்கு தவற துணிந்து செய்யறாங்க. இயேசுவின் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் மறையட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கத்தர் ஜென்ரேஷன் ஆசீர்வதிங்கப்பா, நீ வழி நடத்துங்க. அப்படி நம்ம ஜெயம் தொலைக்காட்சிக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் ஜெயம் தொலைக்காட்சிக்கு நம்ம நான் நம்புறேன் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரீங்க. விசேஷமாக நீங்கள் ஜெயம் தொலைக்காட்சிக்காக உங்களால் நீங்கள் எங்களுக்கு உங்கள் ஜப உதவி ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் ஒருவேளை எங்களுக்கு உதவி, அதாவது பண உதவி செய்ய முடியும்னா உங்களுக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கத்தர் பேசினார்னா கட்டாயமாக இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஜெயம் தொலைக்காட்சிக்கு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யலாம். உங்களுக்காக இந்த கீழே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இந்த ஜெயம் தொலைக்காட்சியுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் காட்டுறோம். உங்களுக்கு யாராச்சும் ஏவப்பட்டீங்கன்னா கட்டாயமாக இல்லை, உங்களுக்கு எவ்வளோ எங்கே எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செய்யுங்க. இது வந்து அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக
ஆண்டவர் நடத்துறாரு. இருந்தாலும் இன்னும் நிறைய ஜனங்களை ரீச் பண்ணோம், நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதற்கு அநேக தேவைகள் இருக்குது பாருங்க. டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நிறைய நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வாங்குவதற்கு இன்னைக்கு நிறைய தேவைகள் இருக்குது. இங்கே நிறைய பேர் நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. இந்த ஜெயம் தொலைக்காட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்றே இந்த ஜெயம் தொலைக்காட்சியுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். இயேசுவி நாமத்தில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, எல்லா குறைகளையும் இயேசுவி நாமத்தில் நிறைவாக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, சப்பா, நீர் கொடுத்த இந்த தரிசனம், ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அழைப்புக்காக, ஆண்டவர், இது மூலயமா அநேக ஜனங்க, ஆண்டவர், லட்ச ஜனங்க ஈஸியாக பார்க்குறாங்க. ஆண்டவர், வீட்டில் இருந்து தேவனுடைய வார்த்தையை ஈஸியாக கேட்குறாங்க. அதற்கு இந்த ஜெயம் தொலைக்காட்சி ஒரு ஆண்டவர் சப்போ ஒரு கருவியாக அமைகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவர், ஜெயம் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லா தேவையில கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சந்திப்பீராக. ஆண்டவர், விசேஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஜெயம் தொலைக்காட்சிக்கு ஆண்டவர் சப்போ நிறைய எக்யூப்மெண்ட் வாங்க வேண்டியிருக்காது, வாங்க உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ஜனங்களுக்கு இதை கொண்டு செல்வதற்கு எல்லா வழிவாசல்களும் ஏற்படுத்தி தாங்க. ஆண்டவர், கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. அப்பா, இந்த தொலைக்காட்சியில் இணைந்து எங்களோடு கூட ஜெபம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க தேவையெல்லாம் சந்திங்கப்பா. என்ன நோக்கத்தோடு கூட தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்திருக்கிறார்களோ, கர்த்தர் அந்த எண்ணங்களை ஏக்கங்களை கர்த்தர் நீ நிறைவேற்றி தரும்படியே ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் நீ தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்றைக்கி நல்ல இணைந்து ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் தினந்தோறும் காலையில் 9 மணிக்கு என் கூட இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட்.